இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏர்டெல் டேங்க்ஸ் ஆப் யூஸ் பண்ணி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு ரூபாய் கேஷ் பேக் கிடைக்கும் அதே சமயத்தில் தற்போது சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் பேக் உங்களுக்கு நூறுரூபாய்க்கு கிடைத்தா எழுநூறுபாய்க்கு புக் செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் புக் செய்த பின்பு பார்த்தீங்கன்னா உஜ்வா கேஸ் கனெக்ஷனில் வந்து நீங்கள் எல்பிஜி கேஸ் சிலிண்ட்ரு வாங்கியிருந்தீங்கன்னா நானூறு ரூபாய் மணி உங்களுக்கு கிடைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா மானியம் நானூறு ரூபாய் கேஷ்பேக் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துவிடும் நீங்கள் வந்து வெறும் முந்நூற்றி ரூபாய்க்கே வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பெற முடியும் மை ஏர்டெல் ஆப் யூஸ் பண்ணி எல்பிஜி கேஸ் சிலிண்டரை எப்படி புக் செய்வது என்பதை பற்றியும் அதே சமயத்தில் உங்களுக்கான மானியம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் இதற்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஏர்டெல் டேங்க்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மை ஏர்டெல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ்னு ஒரு ஆப் ஷோ ஆகும் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க ஓப்பன் பண்ண வழியே உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிவிடுங்க லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் பாட்டம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் பே பில்ஸ்ன்னுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் விஷயம் ஆகும் எதுலேயும் நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து புக் சிலிண்டர்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் புக் சிலிண்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து கேஷ் பேக் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கேஷ் பேக் கிடைக்கணும் யூபிஐ ஏர்டெல் யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிணீங்கன்னா நூறுரூபாய் கேஷ் பேக் கிடைக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேபி லேட்டர் ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா அவ்வளோ ஆப்ஷன் வச்சு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ் இதுவாக செலக்ட் பண்ணிக்கோங்க நைன்டீன் கேஸ்ன்றதால செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செலக்ட் ஐடின்னு இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது கஸ்டமர் ஐடி கன்சியூமர் நம்பர் அந்த மாதிரி மூன்று ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதோ செலக்ட் பண்ணிக்கோங்க கஸ்டமர் ஐடி தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ப்ரொசீடீடு கொடுத்தின ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஆப் இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமருடைய நேம் இருக்கும் நெக்ஸ்ட்டு கன்சியூமர் நம்பர் கொடுத்துருப்பாங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய் சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து கேஷ்பேக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து பே பேர் ட்ராஃப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாய் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு அலோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸோட ஆகும் லோடாக் கம்ப்ளீட் ஆன பிறகு கண்டினியூ வித்தவுட் ஆஃபர்ஸ் பே டு அவைல் ஆஃபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து பே டு அவைல் ஆஃபர்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஆஃபர்ஸ் கிளிக் பண்ணோன்னே ஒரு ஃபைவ் லோட் ஆகும் லோட் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு கூகுள் பே யூபிஐயில் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதில் பே பண்ணாதீங்க வியூ ஆல் பேமெண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டுந்தால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் அப்படின்னா வியா ஏர்டெல் யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் யூபிஐன்னு சொல்லிவிட்டு ஏர்டெல் இருக்கும் ஏர்டெல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த யூபிஐ மூலமாக வந்து நீங்கள் பண்ணுனா தான் உங்களுக்கு வந்து நூறு ரூபாய் வந்து கேஷ்பேக் வரும் அந்த யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படினா ஆக்ஸிஸ் பேங்க்கான கிரெடிட் கார்டு இருந்தால் பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க அதுலேயும் கிட்ட கிடைக்கும் கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு நம்பர் அந்த டீடெயில்ஸ்ல என்ட்ரு பண்ணி பேனோ ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சிலிண்டர் வந்து புக் ஆகிடும் புக் ஆன பிறகு உங்களுக்கு வந்து கேஷ்பேக் நூறுரூவாய்க்கு எடுத்து விடும் அடுத்ததாக உங்களுக்கு சிலிண்டர் மானியம் வருது இல்லையா அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரிசர்வ் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கனா ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் மை எல்பிஜி டாட் இன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணுது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து மை எல்பிஜி வெப்சைட் ஓப்பன் இதில் பாரத் கேஸ் ஹெச்பி கேஸ் இந்தியன் கேஸ் இருக்கும் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் மூன்றுமே செக் பண்ணுறது ஓரளவுக்கு சேம் மெத்தடாக இருக்கும் நான் வந்து இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணுறேன் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் கூட ஆகும் லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்தியன் காஸுக்கான வெப்சைட் ஓப்பன் ஓப்பன் ஆன பிறகு பாட்டர் ப்ளஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இல்லை நேரம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணோட கம்ப்ளீட் ஆன பிறகு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதில் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதிலே சப் கேட்டகரி செலக்ட் பண்ணோம் சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆதார் லிங்கிங் இஷ்யூ ஆதார் ரிலேட்டட்ன்னு இருக்கும் நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் மொபைல் நம்பர் நீங்கள் எண்ட்ரு பண்ணலாம் அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் நீங்கள் எண்டர் பண்ணலாம் நான் வந்து மொபைல் நம்பர் தான் என்ட்ரு பண்ணுறேன் அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன் சமிட் கொடுத்தனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள் லோட் கம்ப்ளீட் ஆன பிறகு பேஸ்ட் ஆன் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிவிட்டு வந்துட்டு மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு நம்பர் இருக்கும் அதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸ்டேட் நேம் டிஸ்ட்ரிக் நேம் டிஸ்டிக்டுடைய நேம் என்னன்னு சொல்லியிருக்கும் அதற்கு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஆர்டர் பண்ண நம்பர் ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குவான்டிட்டி ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க டெலிவரி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூ முப்பது ரூபாய் வந்திருக்கு கேஷ் மெமோ நம்பர் கேஷ் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிணா பத்தாவது மாதமும் பதினோராவது மாதமும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் தான் வந்து மானியமாக வந்திருக்கு இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது மாதம்லாம் வந்து இரநூத்தி முப்பது வந்தது பத்தாவது மாதத்துலேருந்து வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய் வந்து மானியமாக வருது இப்போ நான் சொன்ன மெத்தடு வந்து இந்தியன் கேஸ்க்கான மெத்தட் இதுவே நீங்கள் ஹெச்பி கேஸ் மற்றும் பாரத் கேஸ் பயன்படுத்திங்கன்னா இதேமாரியே மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு மானியம் வந்திருக்கானானு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்டாக பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டில் பண்ணுங்க பண்ணுங்கள்